गुड मॉर्निंग चिल्ड्रन इनके नम्बर सेकंड स्टैंडर्ड ईवीएस क्लास पाको ईवीएस पाको ट्रांसपोर्ट पता नम्बर पाकपो अंदा पाटी का वह नम्बर बस कार लारी वैन इतमी एं वहिकलसूल वहिकलसूल नम्बर अाता पाटी का वी यूस पड़ा मट वी कुद वी मेरे यूस पड़ा अदक पड़ा सैकल यूस पड़ आरचा सर पता नंब पाकपो पारें इत कु वी रोम फास्टाक वी இது வந்துட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்காக இத யூஸ் பண்ணாங்க சரிங்களாமா நெக்ஸ்ட் மாட்டு வண்டி இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஊர்ல ஏதாவது கோயில் திருவிழானா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பஸ் கொடுப்போம் ஆமி பஸ் கொடுப்போம் வேன் இந்த மாதிரி தான் வேன்ல பஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கோயில் திருவிழாங்களுக்கு போவோம் ஆனா அப்ப தாத்தா பாட்டி காலத்து வந்துட்டு மாட்டு வண்டில தான் சாப்பாடு எல்லாம் கட்டிக்கிட்டு குடும்பமா சேர்ந்து அதல டிராவல் பண்ணி போவாங்க கோவிலுகளுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம்னா இப்போ நம்ம வீட்லேருந்து ஒரு கடைக்கு ஏதாவது போகணுன்னா நடந்தே போகுவாங்க அது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி மாட்டு வண்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சைக்கிள் சைக்கிள் எது டீசல் பெட்ரோல் எதுவுமே இல்லாமல் வெறும் ஏரில் தான் ஓடும் சரிங்களா சைக்கிள் ஓட்டுறது வந்து நமக்கும் ரொம்ப நல்லது உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் குறைக்கும்னு சொல்லுவாங்க சைக்கிள் ஓட்டினா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இப்போ இந்த காலத்தில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் தான் பார்க்க போகிறோம் தேவையான மணல் ஜல்லி செங்கக்கல் இதெல்லாம் எடுத்துட்டு வரதுக்காக லாரி யூஸ் பண்ணுவோம் வேறு ஏதாவது நம்ம ஊர்லேருந்து வேறு ஏதாவது ஊருக்கு ஷிஃப்ட் ஆனால் கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா லாரியை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அடுத்தது இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம இன்னொரு ஊர்லேருந்து ஏதாவது ஊருக்கு ஏதாவது டூர் போவோம் ஏதாவது பிக்னிக் அரேஞ்ச் பண்ணி ஃபேமிலியாக சேர்ந்து போவோம் அப்போ நம்ம நிறைய பேர் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா பஸ்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் பஸ்ஸோ இல்லை ஆம்னி பஸ்ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்காக நம்ம பஸ் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு யாருக்காவது பஸ்ஸில் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகிறதுக்கு போகலாம் அது நல்லா சேஃப்டியும் கூட நிறைய பேர் பஸ்ஸில் தானேமா போகிறாங்க பார்த்துருக்கீங்களா இல்லை நிறைய பேர் வேலைக்கு போகிறதுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு காலேஜ் போகிறதுக்கெலாம் பஸ்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸ் போகிறதுக்கெலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா ஒரு ஆளுக்கு உடம்பு முடியலாமல் என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவோம் ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக சேர்த்துருவாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஆகாயத்தில் நம்ம எந்த எது யூஸ் பண்ணுவோம் எங்கேயாவது இப்போ வெளிநாடுகளுக்குலாம் போகணும்னா இப்போ சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி ஊருக்குலாம் போகணும் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் எதில் போவோம் ட்ராவல் பண்ணுவோம் ஏரோப்ளேன் வெரி குட் ஏன்னா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போயிடலான்றதுக்காக தான் நம்ம அதை ஏரோப்ளேன் சூஸ் பண்ணி அதை நம்ம ட்ராவல் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இப்போ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு சவுண்டு கேட்டு நீங்கள் வச்சு விளையாடுவீங்க பார்த்துருக்கீங்களா ஆ அது என்னம்மா ட்ரெயின் இங்கே பாருங்கள் இது என்ன ட்ரெயின் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆ வெரி குட் குட்ஸ் ட்ரெயின் இந்த ட்ரெயின் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்க நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஜாமானுங்க ஏற்றிட்டு போகிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம் ட்ரெயின்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது மெட்ரோ ட்ரெயின் இருக்குது மெட்ரோ ட்ரெயின் எங்கே யூஸ் பண்ணுவாங்க சிட்டிஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் இருக்குது நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கோ இல்லை ஒரு ஊர்லேருந்து சாரிம்மா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு சீக்கிரமாக போகணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரெயினை சூஸ் பண்ணுவோம் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவோம் சரிங்களா பஸ் லாரி வேனை விட ட்ரெயினில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போட்டு வந்துட்டு சீல கடலில் நம்ம எதில் போகுவோம் அப்படின்றதான் சீல வந்துட்டு ஷிப்பில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க ஜாஸ்தி ஜனங்கள் ஷிப்பில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க ஜாமானுங்க ஏற்றுட்டு போகிறதுக்காக தான் ஷிப் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அதில் ஊர் போனால் ரொம்ப நாள் ஆகும் அதனால் வந்துட்டு ஜாமான் ஏற்றிட்டு போகிறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுவாங்க போட்டு யூஸ் பண்ணுவாங்க மீன் பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களாம்மா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரோடு சேஃப்டி பாருங்கள் பார்க்கிங் ஏரியா இந்த பார்க்கிங் ஏரியாவில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ஸ்கூட்டி பைக் கார் வேன் இது எல்லாமே எங்கேயே நிப்பாட்டணும்னா பார்க்கிங் ஏரியாவில் தான் நிப்பாட்டணும் இது வந்துட்டு ரோடுரா நம்ம ரோடு கிராஸ் பண்ணும்போது சிக்னல் பார்த்துட்டு தான் நம்ம கிராஸ் பண்ணணும் ரெட் சிக்னல் போட்டால் நிற்கணும் க்ரீன் சிக்னல் போட்டால் போகணும் எல்லோ சிக்னல் போட்டால் நம்ம ரெடியாக இருக்கணும் போகிறதுக்கு சரிங்களா அடுத்தது பிளாட்ஃபார்ம் நீங்கள் அம்மா அப்பா கூட எங்கேயா ஷாப்பிங் போகும்போது பிளாட்ஃபார்மில் தான் போகணும் தனியாக போனாலுமே பிளாட்ஃபார்மில் தான் போகணும்
சிக்னல் பார்த்துட்டு தான் நம்ம கிராஸ் பண்ணி போகணும். அம்மா அப்பா கூட போனால் இன்னும் நமக்கு சேஃப்டியும் கூட, சரிங்களா? எப்போவுமே ரோட்டில் நம்ம நடந்து போகக்கூடாது, பிளாட்ஃபார்மில் தான் நடந்து போகணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நம்ம ரோட்டில் நடுவில் கிராசிங் இருக்கும், லெவல் கிராசிங் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், காருங்க பஸ்ஸுங்க வரும்பொழுது பெடிஸ்டின் கிராசிங், சரிங்களா? அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த கிராசிங்கில் வந்துட்டு ஓடி வரதோ இல்லை ஏதாவது பால் போட்டு விளாட்றதோ இன்னொரு திங்ஸ் விழுந்துருச்சு குறுக்க ஓடி எடுக்கிறதுலாம் செய்யக்கூடாது. நடந்து போகிறதுக்கு கிராசிங் தான் யூஸ் பண்ணணும். வண்டிங்க வரும்போது குறுக்க நெடுக்க ஓடக்கூடாது. எங்கே போனாலும் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக ஓடணும், சரிங்களாம்மா? நெக்ஸ்ட்டு மிஸ் உங்களுக்கு சில சிம்பிள்ஸ் காமிக்கிறேன், அது என்னன்னு பாருங்கள். சிம்பிள் இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி பிக்சர் இருக்கிற சிம்பிள் பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வேனோ பஸ்ஸோ லாரி எது வந்தாலும் என்ன பண்ணுன்னா, ஸ்லோவாக தான் போகணும்னு அர்த்தம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாப்னு போட்டிருக்க அந்த சிம்பிளில், இந்த சிம்பிள் போட்டிருக்கும் போது என்ன பண்ணுன்னா, இதுதான் பஸ் ஸ்டாப், இங்கே தான் நம்ம போய் நின்று பஸ் ஏறணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா நோ பார்க்கிங்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்கூட்டி பைக் கார் அதேமாரி எதாவது வச்சுருந்தோம்னா பார்க் பண்ணக்கூடாது, அங்கே நிப்பாட்டக்கூடாது, பார்க்கிங் ஏரியாவில் மட்டும்தான் நிப்பாட்டணும். இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா யூ டர்ன் அர்த்தம், கொஞ்சம் தூரம் போயிட்டு யூ டர்ன் பண்ணி போங்கன்னு அர்த்தம், சரிங்களாம்மா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா லெவல் கிராசிங்னு அர்த்தம். ட்ரெயின் பக்கத்தில் வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரெயின் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகணும். அதான் நமக்கு சேஃப்டியும் கூட. அடுத்தது டு நாட் ஹார்ன் இருக்குது, ஹார்ன் இருக்குது. டு நாட் ஹார்ன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஹார்ன் சவுண்டு அடிக்கக்கூடாதுன்றதாக இருக்கும். அது எந்த பிளேஸில் இருக்கும்னா, ஹாஸ்பிட்டல்ஸில், ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும், அப்புறம் ஏதாவது முக்கியமான இடங்களில் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஹார்ன் அடிக்கக்கூடாது, சரிங்களாம்மா? புரிஞ்சுதாம்மா? வேறு உங்களுக்கு என்னென்ன வெஹிக்கல்ஸ்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி அதோட நேம் எழுதி கொடுங்க. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரைஞ்சி அதோட ஸ்பெல்லிங் எழுதி படித்து பாருங்கள், சரிங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்.